அடுத்தது ஒரு பட்டிமன்றம் பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்னன்னா பாஸ் வீடு ஒரு போட்டி களம் என்று ஒரு அணியினரும் பிக்பாஸ் வீடு ஒரு ஆனந்த குடும்பம் என்று இன்னொரு அணியினரும் வாதாட வேண்டும் போட்டிக்களம் என்று சொல்வதற்கு நிறைய பேர் முன் வந்தாங்க ஆனா சமமா பிரிக்கணுங்கிறதுக்காக எட்டு பேர் போட்டிக்களம் என்றும் ஏழு பேர் இது ஒரு ஆனந்த குடும்பம் என்றும் அணி பிரித்துக் கொண்டனர் இந்த பட்டிமன்றத்திற்கு தலைவராக அர்ச்சனா அவர்கள் இருப்பார்கள் என்று பிக்பாஸ் அறிவித்தார் இப்போ சோம் வந்து வாதாடி உட்கார்ந்த பிறகு பாலாஜி வந்து தன்னுடைய தரப்பை சொல்ல வராரு அவருடைய அணி வந்து பிக் பாஸ் வீடு ஒரு போட்டி களம் என்று வாதிடும் அணி அப்போ அவர் பேசினதெல்லாம் அவ்வளோ அழகா இருந்தது மூணு பாயிண்ட் சொன்னார் இது வந்து ஆனந்த குடும்பம்னா நாம ஏன் ஒருத்தரை ஒருத்தர் நாமினேட் பண்ணிக்கிறோம் நான் யாராவது எவிக்ஷன் ஆகி போனால் அவங்க போக வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு தானே சொல்லணும் தம்பி நீ போகாதடா நான் போறேன்னு சொல்லணும்ல தாத்தா நீங்கள் போகாதீங்க நான் போகிறேன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் நாமினேட் பண்ணிக்கும் இது போட்டி தான் தெரியுது அப்படின்னாரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொன்னார் நேற்று நம்முடைய ரிவ்யூவில் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னதான் சுரேஷ் தரப்பில் தடியெடுத்து தாக்குதல் நடத்தினது என்னதான் அது மெல்லிதான அடி அவ்வளவாக வலி இல்லாத அடி இல்லை அடி தெர்மோகால் தடியால் அடித்த அடி என்று எவ்வளவு சமாதானம் சொன்னாலுமே அவர் செய்ததற்கு எதிர்வினை ஆற்றிய சனம் வாடா போடா என்றோ அவன் இவன் என்ன இருக்கான் அவன் இவன் என்றோ சொன்னது ஒரு மிக தவறான முன் உதாரணம் இந்த பிக் பாஸ் குடும்பம் நீங்க சொல்ற மாதிரி ஆனந்த குடும்பம்னா இந்த நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்களே பல்கலைக்கழகத்தில இருந்து தானே நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிறோம் அப்போ பாஸ் வீட்டை பார்த்து வெளியில இருக்கிற எட்டு கோடி தமிழர்கள் கத்துக்குவாங்களே அப்போ அவங்க வந்து இதை பார்த்து என்ன கத்துக்குவாங்க வீட்டுல ஒரு பெரியவர் வந்து குழந்தைங்களையோ தன்னைவிட விட வயதில் குறைந்த குடும்ப உறுப்பினர்களையோ திட்டும் பொழுது அல்லது அடிக்கும் பொழுது உடனே அவரை வந்து அவ இவன் சொல்றதுக்கு பரவாயில்ல போல இருக்கு அது ஏற்புடையதுதான் போல இருக்கிறது என்று நினைக்க மாட்டார்களா இது எல்லா வயதினரும் பார்க்கும் நிகழ்ச்சி அல்லவா அப்போ அந்த மாதிரி நடக்காதா இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சோ சனம் அவர்கள் செஞ்சது தவறு தான் அப்படிங்கிறது வந்து அஹ் நிறைய பேர் பேசினாங்க இன்னைக்கு வந்து பாலாஜியும் இதை மறுபடியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அவருடைய பட்டிமன்ற தலைப்பிலேயே அவர் பேசுறாரு அடுத்தது அவர் ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு சாப்பிடறதுக்கு கூப்பிட்டா கூட இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து டேபிளில் ஒன்னா உட்கார்றது இல்லை அவர் வந்து சொல்றாரு ஒருத்தன் அப்பதான் சொல்லுவான் நான் வந்து என்னால வர முடியாது எனக்கு ராத்திரி நீங்க கூப்பிடாதீங்க எல்லாரையும் டேபிள்ல ஒன்னா உட்கார கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்னு சொல்றாரு அந்த ஒருத்தனே அவர்தான் அப்படிங்கறது அப்படிங்கிறது அர்ச்சனா வந்து சொல்லிடுறாங்க டைனிங் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றா வந்து சாப்பிடணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலங்கிறது நிஜமாவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த பாஸ் நடத்த போற அத்தனை நாட்களுமே இந்த பதினாறு உறுப்பினர்களும் அல்லது பதினேழு உறுப்பினர்களும் இருந்துவிட போவதில்லை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவராக குறைந்து கொண்டே வருவார்கள் அப்போ மொத்த பேரும் இருக்கும் பொழுது ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துவது என்பது ஒரு அழகான ஒரு விஷயம் எல்லா வாரங்களும் சாத்தியப்படாத ஒரு விஷயம் அந்த விஷயத்தை அவங்க அழகான ஒரு விஷயத்தை மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே நிறைய பேர் வந்து டைனிங் டேபிளுக்கு வரமாட்டேங்கிறாங்க இது பிக் பாஸ் வீட்டில் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் கூட ஒரு இருபது வயதை ஒட்டிய வயதில் இருக்கிற நம்முடைய மகன்களோ மகள்களோ சாப்பிட கூப்பிட்டா இருமா எனக்கு வந்து கால் இருக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு து இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் இதை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வந்துடுறேன் வீடியோ கால்ல இருக்கேன் நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ பார்த்துட்டு போ இப்படி எத்தனை பதில்கள் நம்ம கேட்குறோம் அவங்கவுங்களுக்கு வேற வேற வேலை ஒருத்தர் ஆஃபீஸ் போவாங்க ஒருத்தங்க வந்து சமையலில் இருப்பாங்க ஒருத்தங்க வந்து காலேஜ் போவாங்க இன்னொரு பிள்ளை வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில் இருக்கும் வேற வேற வேலை ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் அவங்க அத்தனை பேரும் ஒன்றாக உட்காரக்கூடிய சாத்தியமுள்ள இடம் பேசி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டிய இடம் வந்து டைனிங் டேபிள் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வீட்டில் கூட நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் வாடா சாப்பிட வாடா சாப்பிட வாடான்னு மாடியில இருக்கிற அவனை கூப்பிடறதுக்கு செல்போன்ல நாலஞ்சு வாட்டி போன்ல கூப்பிடணும் அப்ப கூட அவன் போன் கட் பண்ணுவான் இல்லாட்டி நான் சாப்பிட்டுக்கிறேன் வா இது ஒன்னா சாப்பிடுறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பகிர்ந்து சாப்பிட முடியும் ஏற்கனவே பிக்பாஸ் வீட்ல வந்து ரேஷன்ல தான் பொருட்கள் கொடுக்கறாங்க ஒரு அளவான சாப்பாடு தான் செய்ய முடியுது ஸோ முன்னாடி வந்தவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா லாஸ்ட்ல உட்கார்றவங்களுக்கு சாப்பாடு இருக்கான்னு தெரியாது அதுக்காகவாவது எல்லாரும் ஒன்றா உட்காரணும் இல்லை முதல்ல சாப்பிட்றவங்க நம்ம இவ்வளோ சா இவ்வளோ சாப்பிட்டா போதும் நமக்கு அடுத்து வர்றவங்களுக்கு இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு தன்னுடைய வயிற்றை சுருக்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வைப்பாங்க ஆனால் கடைசியா வந்து சாப்பிட்றவங்க எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு பாக்கி வைப்பாங்க அப்போ வந்து முதல்ல சாப்பிட்டவங்க திரும்பியும் வந்து சாப்பிட முடியுமா அந்த பகிர்ந்து உண்பது கூட எல்லாரும் டைனிங் டேபிளில் ஒன்னா தான் சா சாத்தியம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் எல்லாருமே ஒன்னா இருக்கிற அந்த ஃபேமிலி டைம் வந்து டைனிங் டேபிளில் தான் பிக் பாஸ் வீட்டில் மட்டும் இல்லை நம்ம வீட்டிலையும் டைனிங் டேபிளில் வந்து ஒன்னா உட்காரத நம்முடைய பழக்கமாக ஆக்கிக்கணும்